உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா ஃபிளாட்ரேட்ல ஜீரோ ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 டைம்ஸ் மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஓபன் பண்ணி ஃபிளாட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து போன வாரம் மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த வரும் வாரம் வந்து நிப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் எந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்கு, ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ பேச போறோம். நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ மார்க்கெட்ட பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான் வந்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து வெனஸ்டே மார்க்கெட் அப்படியே கொடுக்கும் பொழுது அடுத்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ அதே மாதிரியே வந்து தொடங்கும் பொழுது வந்து கொஞ்சம் நல்லா வியாழக்கிழமை வந்து நல்லா தொடங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு முடியும் பொழுது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு மைனஸ்லயே முடிஞ்சிது. காலையிலேருந்தே அது அப்படியே 200 மேலேயே முடிஞ்சு கொஞ்சம் ஏறுது இறங்குது அப்படியே போயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பாயிண்ட் இறங்கி ஏறுது என்ன ரீசன் சார்? இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐயோட அந்த இதுவும் முடிஞ்சிருச்சு மீட்டிங். அதுலேயும் வந்து எங்கே வட்டி விகிதம் ஏற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் முடிஞ்சு போச்சு. அதுலேயும் வந்து ஏற்ற போகிறாங்களோன்ற பயமும் இல்லை, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு ஃபைனல் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை. ஓ, என்ன காரணம் சார்? மார்க்கெட்ல வந்து ரெண்டு விஷயம் ஏற்றங்கள் இருக்கதான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த டைரக்ஷன் அப்படின்றது இப்பட்ட அவங்களதான் இருக்கு நான் சொல்லிட்டே வரேன். கண்டிப்பா காரணம் சொல்லும்போது குளோபல் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம முன்னுக்கு வைக்க வேண்டியிருக்கு. குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது குறிப்பா அமெரிக்காவினுடைய பணவீக்கம் அப்படின்றதுதான். இப்ப அந்த அவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது 40 வருடத்துல இல்லாத அளவுக்கு பணவீக்கம் அதிகமா இருக்கிறதா பாக்குறேன். ஸோ இந்த பணவீக்கம் அதிகமா இருப்பது என்பது சந்தையினுடைய நகர்வுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா பார்க்கணும், எதிர்மறை காரணியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில அமெரிக்க சந்தையும் படும் நல்ல வீழ்ச்சியை தான் அடைஞ்சிட்டு வரது பார்க்குறோம். அதை ஒட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஐரோப்பிய சந்தையில எல்லாமே பாத்தீங்கன்னா 0.3% to 1% வரைக்கும் கூட இறக்கம் கண்டிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஆசிய சந்தைகள் எடுத்தீங்கன்னா கூட ஏறக்குறைய எல்லா சந்தைகளுமே எக்ஸப்ட் நிக்காய் சொல்லக்கூடிய ஜப்பானோட சந்தையாகட்டும், இல்ல சிங்கப்பூர் சந்தை, ஸ்ட்ரைட் டைம்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இது எல்லாமே இறங்குமா தான் இருந்தது பார்த்தோம் இன்னைக்கு. ஆக குளோபல் மார்க்கெட்டெல்லாம் இறங்குமா இருந்தது. அமெரிக்காவினுடைய பணவீக்கம் என்பது மிக அதிக அளவாக இருந்து கொண்டிருப்பது அப்படின்றதும் அதனாலதான் அந்த செல் ஆஃப் வருதுன்றது நம்ம பாக்குறோம். அதையும் தாண்டி அந்நிய நிதி நிறுவனங்கள் நம்ம இந்திய சந்தையில தொடர்ந்து விற்பவர்களா இருக்காங்க பாக்குறேன். குறிப்பா இப்ப நம்ம பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து சுமார் 9,000 crore மேல அவங்க வித்திருக்கிறது நம்ம பாக்குறோம். அதனால இப்போதைக்கு மார்க்கெட்டினுடைய சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு டவுன்ல தான் இருக்கும். நம்ம போன வீடியோ போடும்போது சொன்னோம், இந்த எக்ஸ்பைரி வியாழக்கிழமை ஏத்தி அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏத்தனாங்க, இப்ப இறக்கி விட்டாங்க. பட் இது எல்லாம் கேம் ஆஃப் தி எக்ஸ்பைரி, அது நடக்கதான் செய்யும். பட் நம்ம எப்படி இதை கவனமா பார்க்கணும்ன்றது நம்ம சொல்லிடுறேன். இப்போதைக்கு அதனுடைய ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 16,850 அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கு. இப்ப இருக்கிற நிலையில இந்த இறக்கம் வர ஆரம்பிச்சதுனால மேலையும் பாத்தீங்கன்னா இந்த 17,700 to 17,800 இது வந்து மிக கடுமையான தடையிலேயே மாறிடுச்சு. அதனால முன்னாடி 18,000 பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, 18,000 மேல இப்ப எங்கே தடைநிலை வந்துடுச்சு, 17,700 வந்தாச்சு. அதனால கீழே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் கட்டமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா 17,040 சப்போர்ட் ஆகும். மேல பாத்தீங்கன்னா அந்த 17,700 தடைநிலை இருக்கு. இந்த 700 புள்ளிகளுக்கு இடையே மேலும் கீழும் நகரலாம். ஒருவேளை கீழே டிப் அடிச்சதுன்னா 16,850 ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து அந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹோப். அதையும் உடைச்சிடுச்சு அப்படின்னா 300 to 400 பாயிண்ட் அடுத்த கட்ட இறக்கம் வரும், 16,350 நோக்கி அது நகரலாம். இப்போதைக்கு நம்ம எஃப்ஐஸோட விற்பனை என்பது கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்பட்டால் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த 17,000 to 17,700 இந்த ரெண்டு எல்லைக்குள்ள இருக்கலாம். இன்னும் விற்பனை கூடினால் 17,040 உடைக்கப்பட்டால் 16,850 அதுவும் உடைக்கப்பட்டால் 16,350 நோக்கி நகரலாம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை சொல்லலாம். மேலே போறதுக்கான வாய்ப்பு இப்போது குறைவு, கீழே வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஓகே சார். ஸோ நம்ம வந்து 18,000 to 19,000 கிட்ட நெருங்கிட்டு இப்ப மறுபடியும் வந்து அந்த 18,000 தொடறதுக்கே வந்து
பயங்கரமா ஒரு ஊசலாடிக்கிட்டு இப்படியே 17-16 வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில வந்து அங்கேயும் வந்து வட்டி விகிதம் உயர்த்தப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபெட் ரிசர்வோட அந்த இது எப்ப வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுவும் வந்து அவங்க வந்து ஒருவேளை வட்டி விகிதங்கள் வந்து அதிகரிச்சாங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து இன்னும் பின்னாடி வந்து பேக் ஃபயர் ஆகுமா எப்படி சார்? ஆமா, வட்டி வீதம் உயர்வு என்பது பங்கு சந்தையினுடைய சரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப ரிசர்வ் பேங்க் இப்ப மீட்டிங் முடிஞ்சது இல்லையா, நம்மளுடைய ரிசர்வ் பேங்கோட மீட்டிங்ல வட்டி வீதத்தில் மாற்றம் இல்லை. ரெப்போ ரிவர்ஸ் ரிப்போ 4% ரெப்போலையும் 3.35% ரிவர்ஸ் ரிப்போலையும் அதே ஸ்டேட்டஸ் கோவெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, மாற்றம் எதுவும் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் தப்பிச்சது, இல்லைன்னா அந்த இறக்கம்ன்றது அன்னைக்கே நடந்திருக்கும். அதனால வியாழக்கிழமையோட இறக்கம் என்பது தவிர்க்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு அக்காமடேட்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாலிசி சொல்லும்போது பாலிசி எப்படி டோவிஷா ஹாக்கிஷா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டோவிஷ் பாலிசி அப்படின்ற மாதிரியான ஒரு விவரம் தான் வெளியில வந்திருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையில நம்ம அமெரிக்கா வந்து மார்ச் மாதம் முதல் கட்டமாக வட்டி வீதம் உயர்த்த இருக்கிறார்கள். ஏற்கனவே இது அறிவிப்பும் வந்தாச்சு. இந்த வருஷத்துல 3 முறை அவர்கள் வட்டி வீதத்தை உயர்த்துவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் கட்ட உயர்வு என்பது வர மார்ச் மாதம் இருக்குது. அதனால அப்பயும் சந்தை அதை நோக்கியும் இறங்கும், அப்பயும் இறங்கும். அதனால ஒரு வீக்னஸ்க்கான வாய்ப்பு, பணவீக்கம் கூடியிருப்பதும் வட்டி வீதம் உயர்த்ததிலும் சந்தைக்கு எதிரான நிலையில் இருப்பதாக பார்க்கும். ஓகே சார், இப்போ தொடர்ந்து வந்து இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த ஜொமேட்டோ அதுக்கப்புறம் கார் ட்ரேடு இதெல்லாம் வந்து நைக்கா இதெல்லாம் அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கவரி ஆகி வருமா, இது இதுல வந்து இப்பவும் நம்ம முதலீடு பண்ணலாமா, இறங்க இறங்க வாங்கி வைக்கலாமா, எப்படி சார் இதுல எல்லாம்? எல்லா ஸ்டாக்குமே இறங்க இறங்க வாங்கி வைக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக் மேல நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கிற ஸ்டாக்காக தான் இறங்க இறங்க வாங்கலாம். ஜொமேட்டோ மாதிரி ஸ்டாக்லாம் ஃபேன்சி ஓரியன்ட் ஸ்டாக், அதில் வந்து அதனுடைய பேலன்ஸ் ஷீட் பேண்டல் எல்லாம் போனீங்க அப்படின்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறதுலாம் இன்னும் நிறைய நாள் ஆகும் அந்த மாதிரியான நிறுவனங்கள் அதெல்லாம். அதனால அதிலெல்லாம் இறங்க இறங்க வாங்குறதை தவிர்க்க வேண்டும். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான இருக்கிற நிறுவனங்களில் இறங்க இறங்க வாங்குவது என்பது நல்லது. அதே சமயம் தொடர்ந்துலாம் இறங்க இறங்க வாங்கக்கூடாது. நம்ம அதை சொன்ன இல்லையா, 3 பகுதியாக பிரித்து கொண்டு ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதி கணிசமான இடைவெளி 10-15% இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுன்றது நல்லது. ஓகே சார், ஸோ இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இறக்கத்துல வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை கூட மார்க்கெட் வந்து இப்போ உள்ள இறக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு. இப்போ எந்த செக்டார் வைஸ் வந்து எல்லாமே வந்து இன்னும் இறங்குதா இல்ல வந்து ஏறுதா, அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் இன்னும் இறங்குதா இல்ல வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சா, எப்படி இருக்கு சார் அதெல்லாம்? இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செக்டார் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே ஒரு வீக்னஸ்ல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வீக்னஸ். அதே சமயம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் செக்டர்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இது மேல ஒரு கண்ணு வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல மார்க்கெட் இறங்கும் போது இந்த ரெண்டு செக்டர்ல கவனம் செலுத்தலாம்னு சொல்லுவேன். ஓகே சார், இப்ப அதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த அதாரி வில்மர் ஐபிஓ வந்ததுல எல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னமும் அதுல வந்து வாங்கலாமா, அது நல்லா வந்து ஃபயரா வந்து பிடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வியூவர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கிளாஸ் வந்து 1 மந்த் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பேட்சே வந்து அவர் அட்டன் பண்ணிருக்காரு. புகழேந்தி சார் வந்து நம்ம கூட ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக இருக்காரு. சோ அவரோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து அடுத்த க்வெஸ்சன் குள்ள போலாம் சார். நானும் கேட்டதற்கு சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நமஸ்காரம். சார், இப்போ ஆப்ஷன் அப்படின்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான இதுதான். சோ அதுல வந்து நம்ம அருள்ராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு 1 மந்த் கோர்ஸ் வந்து போட்டாரு. சோ நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே வந்து வந்துட்டீங்க. சோ இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல வந்து அந்த எப்படி இருக்கு சார், கத்துக்கிட்டதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றத சொல்லுங்க சார். உங்களோட ஃபீட்பேக் மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாசமா அதை ஃபாலோ பண்றேன் மேடம். அது ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஃபேன்சியா இருந்தது அந்த அந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு. உங்களுக்கு வந்து கேஷ் மார்க்கெட்ன்றது வந்து ஈஸி, பட் இது டெரிவேட்டிவ் மார்க்கெட் கொஞ்சம் புரிதலே இல்லாமல் இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு நிறைய ஆன்லைனில் இப்போ வந்து நிறைய குருக்கள், குருலாம் படிக்கலை, பட் அவங்கள்ட்டேருந்து நான் நிறைய பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன்,
வந்து அவங்களுடைய இதெல்லாம் நிறைய இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலுமே புரிதல்ன்றது பெருசாக இல்லை, ஏன்னா அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாதனால. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் கற்றுக்கணுமா அப்படின்றது கூட ஒரு கேள்வியாக இருந்தது. அதை தான் முதல்ல நான் என்னுடைய கேள்வியாகவே வச்சேன் அவர்கிட்ட. எனக்கு 55 ஆயிடுச்சு சார், அதனால் வந்து இனிமேல் இதனால் கற்றுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கண்டு தாராளமாக கற்றுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்போ கூட என் கூட படித்த ஒரு இன்னொருத்தர் கூட வந்து அவர் சின்ன வயசு தான், அவர் சொன்னார், நான் வேற ஒரு கோர்ஸ் சார்ட்டை படித்தேன் சார், அப்போ வந்து 80 வயசான ஒரு பாட்டியும் வந்து ஒரு தாத்தாவும் கூட, அவருக்கும் ரெண்டு பேருமே கூட அவங்க அந்த இதில் கிளாஸஸில் அட்டன் பண்ணாங்க, அப்போ அவங்க நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு இதாக இல்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸ் நான் நிறைய கிளாஸஸ் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு காமெடியாக சொல்லணும்னா, ஐயம் பூசின மாதிரியும் இருக்கும் பூசாத மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படிதான் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஆமாம், படிச்சிருப்பேன், ஆனால் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்காது. அப்படிதான் இருந்தது. பட்டு இவர் வந்து ஒரு அருமையான மென்டர். நான் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அருள்ராஜன் சார் வந்து ஒரு அருமையான மென்டர். அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. தெளி ஒரு இப்போ ஒரு சந்தேகத்தை தெளிப்படுத்தாமல் அது வந்து அடுத்த இதுக்கு போக மாட்டார், நகர மாட்டார் அவர். இப்போ நானே கூட நடுவில் வந்து 2-3 தடவை சொல்லியிருக்கேன், சரி சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்து கேட்சப் பண்ணிக்கிறேன் பின்னாடி வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் இல்லை இல்லை, நிறுத்துவோம், இங்கேயே நிறுத்துவோம், நீங்கள் முதல்ல உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனக்குன்னு இல்லை, என் கூட படித்த 2-3 கிளாஸ் அட்டன் பண்ண 2-3 பேருக்குமே இதே தான் இருந்தது. ஓகே சார். ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து அது புரியாம இருக்கிறதுக்கும் இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நான் வந்து அதை இன்னும் நான் அதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்றதுதான் உங்களோட பதிலா இருக்கு. ஸோ அதுல இருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க அது தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நான் கத்துக்கணும், இன்னும் நான் வந்து அதை தேடி போவேன் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து காசை வந்து மொத்தமா அப்படி போட்டு இழக்காம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு ஜாயின் பண்ணாங்க, இப்ப இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. ஓகே சார். ஸோ புகழேந்தி சார் வந்து சொன்னதை பார்த்துருப்போம் நம்ம. அவர் வந்து எல்லாருமே இதுவரையும் நான் கேட்ட ஃபீட்பேக்ல எல்லாரும் சொல்றதும் இதுதான், ஒரு விஷயம் வந்து சார் பரவாயில்ல நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் அடுத்து நீங்க எனக்கு இத பரவாயில்ல கேஷ் பண்ணலாம் அப்படின்னா கூட அவர் சார் வந்து தெளிவுபடுத்திட்டு தான் வந்து அடுத்த இதுக்கே வந்து போவாரு அடுத்த சப்ஜெக்ட் சொல்றதுக்கு. சோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப பொறுமையா தெளிவா சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஆப்ஷன் பத்தி வந்து அந்த அளவுக்கு கத்துருக்கேன், ஆனா எல்லாம் வந்து ஈயம் பூசனா மாதிரியே ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஈயம் பூசனா மாதிரியே இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா இப்ப வந்து நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் கூட நான் வந்து இதுல நிறைய சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஏஜ் பத்தியும் சொன்னாரு. ஆனா அவரு கூட கிளாஸ்க்கு வந்தவரும் ஒருத்தர் சொன்னாரா, சார் 80 வயசுல இருந்து ஒரு பாட்டிலாம் வந்து கத்துக்கிட்டாங்க, அதனால நீங்க வந்து 55 வயசுக்குலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதை கூட அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு சார். ஸோ அவர் சொல்லும் பொழுதே வந்து ஆப்ஷன் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்றது உங்க கிளாஸ்ல தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆப்ஷன் கிளாஸ் வந்து 1 month கிளாஸ் வந்து 26-27 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து கிளாஸ் பத்தி டீடைல் தெரிஞ்சா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போலாம். இந்த அதானி வில்மர் சொன்னா இல்ல சார், அதுல வந்து இப்போ நிறைய பேர் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க, அது என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு ஸ்டாக் எப்பயுமே அப்பர் ஃப்ரீஸ் ஆனவே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும், ஏன்னா அப்பர் ஃப்ரீஸ் லோவர் ஃப்ரீஸா இருக்கணும், பெரிய வித்தியாசம் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போயிடும். அதனால இது இப்ப பாத்தீங்கன்னா அதானி வில்மர் வந்து இப்போ டெபுல லாபத்தோட உள்ள வந்துச்சு, தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அதனால கண்டிப்பா இது வந்து அந்த ஃபேன்சி பண்ண நிறைய இருக்குது. அது இல்லாமல் அதானி குழுமம்னாவே எப்படி கொஞ்சம் மேலே கொண்டாந்துருவாங்கன்றதும் இன்னொரு மார்க்கெட்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் நடக்கும். அதனால இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போய் உச்சத்துல போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, முன்னாடி வாங்க தவறவிட்டவர்கள் நான் ஓடி போய் வாங்கட்டுமா அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமா வாங்கி வைங்க, இறக்கம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 3 ஏறி இப்போ 4வது நாள் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, அதே சமயம் பெரிய செல்லிங் ஒன்றும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் மேலே தான் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் நான் வந்து நிறைய காசை போட்டு மாட்டேங்கிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. மேபி கேன் ட்ரை, நான் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோவில் மேபி ஒரு 3% நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே இதில் வந்து மொத்த காசையும் போடுறது, வச்சிருக்க காசில் பாதி போட்டேன், பாதி இப்போ போட்ட காசு வந்து பாதி ஆயிடுச்சு, அப்படிலாம் நிலைமையெல்லாம் வருமானம் எல்லாம் இதில் போடணும். ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும், நிறைய இதில் கேம் இருக்க போகுது இதில். அதனால தயவுசெய்து நிறைய காசை போட்டு மாட்டிக்காதீங்க, பட் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே சார். ஸோ இந்த ஐபிஓ எல்லாமே ரீசெண்டாக வந்த ஐபிஓல
இல்ல பிரம்மாண்டமா வருது நல்லா ஏறுது அதுக்கப்புறம் திடீர்னு இறங்கிடுது. சோ அந்த ஒரு பயத்திலயும் நீங்க வந்து ஜாக்கிரதையாவே சொல்றீங்க, மொத்த காசும் போடாம பாதியா போடுங்க அப்படின்ட்டு. சோ அதை பார்த்து நீங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஃபைனலா வந்து இப்போ கோல்டு சில்வர்ல வந்து சில்வர் வந்து இன்னும் ஏற போறதா வந்து நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தேன், அதே மாதிரி கோல்டு வந்து இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு சார் இப்போ உங்க நிலவரம், உங்களோட கருத்துப்படி சொல்லுங்க சார். கண்டிப்பா கோல்டு சில்வர் பொதுவா வந்து டைரக்ஷன் வைஸ் ரெண்டுமே ஒன்னாதான் போறது நம்ம பாக்குறோம். அதனால இப்ப நம்ம வந்து சில்வர் மட்டும் தனியா ஏறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா நம்ம பாக்குறோம். பட் இருந்தாலும் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் கோல்டை பத்தி சொல்லிடுறேன். இப்ப கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்றதுல இருந்தது. அந்த ஏற்றம் அப்படின்றது இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். கோல்டை பத்தி இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா இறக்கங்களையும் வாங்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், இப்பயும் சொல்றேன், கோல்டை வந்து நீங்க எல்லா இறக்கத்திலையும் வாங்குங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்றம் வந்தப்ப நம்ம லாபத்தை வெளியே எடுக்க சொல்லிடணும். நான் ஏப்ரல் கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏற்றம் வரும்போது லாபத்தை எடுக்கணும்னு சொன்னா இப்ப எங்க இருக்கு அந்த லாபத்தை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. 48,785 அப்படின்ற ஏரியா கூட இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பார்க்குறோம். கண்டிப்பா இது 48,000 கிட்ட வந்தாச்சு இல்லையா. ஸோ 48,000 இருந்து 49,000 இந்த ஏரியா வந்து செல்லிங் ஏரியா, தயவு செய்து இங்க வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே வாங்கி வச்சுக்கோங்க, இந்த லாபத்தை எடுங்கள். வாங்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னா 47,500. அப்போ 47,500 வந்தா வாங்கலாம். இது 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு எம்சிஎக்ஸ் வியாபாரம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த விலைக்கு வந்தா மட்டுமே வாங்குங்கள், இப்போதைக்கு லாபத்தை மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கோல்டை பொறுத்த வரைக்கும். நீங்க சில்வர் பத்தியும் கேட்டிருக்கீங்க, சில்வரோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப கோல்டு வந்து எகிரி கொஞ்சம் நல்ல மேல, ஆனா சில்வர் அந்த அளவுக்கு ஏறல. சில்வர் வந்து நீங்க வாங்குறதா இருந்தா எது சரியான இடமா இருக்கும், 1 கிலோ வெள்ளிக்கான விலை அப்படின்னு நான் சொல்றேன். நான் இது வந்து இப்ப ஒரு டிப் கிடைக்கும் போது நம்ம வாங்குறத பத்தி யோசிக்கலாம். கிட்டத்தட்ட 60,500 ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை. இதுவும் வந்து நான் எம்சிஎக்ஸ்ல மார்ச் கான்ட்ராக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 60,500 கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னா வாங்கலாம். இதே மாதிரி மேலே போகும்போது 64,700 கிட்ட போனா விற்கலாம். ஸோ இந்த 4,000 புள்ளிகளுக்கு இடையே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஸோ மார்க்கெட் அப்டேட் ஃபுல்லா வந்து கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்து இப்போ நம்ம ஃபீட்பேக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்ஷன் 1 மந்த் ஆப்ஷன் கிளாஸ் ஓஎஃப்எல் வந்து அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எஃப்எல்லாம் வந்து அதே இதுல ஸ்டார்ட் ஆகுது. சோ வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த வாரம் என்ன கிளாஸ் சார் வருது? இந்த வாரம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சொல்றோம். சோ இந்த வாரம் கிளாஸ் சொல்லும்போது எல்லாம் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். அப்ப அடுத்த வாரம் கிளாஸ் தான் நான் கேட்கணும். அடுத்த வாரம் என்ன கிளாஸ் சார் வருது? சோ அடுத்த மாசம் ரொட்டீன்ல இதுவும் வரும் உங்களுக்கு. ஆமா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடுத்தது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாருமே வந்து சந்தைக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா வரைபடத்தை படிக்க கத்துக்குங்க. நீங்களாவே ரிவர்சல் பாயிண்ட் ஆடிட் பண்ண கத்துக்கணும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அதிக ரிஸ்க் அதிக ரிவார்டும் உள்ள ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பயிற்சி வகுப்பு, அதுக்கு அடுத்து பேசிக்ஸ் பயிற்சி வகுப்பு, இது 4 ஒரு சீக்வன்ஸ்ல வரும். தாண்டி பிப்ரவரியோட 26-27 மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எஸ்எஃப்எல் அண்ட் ஓஎஃப். ஓகே சார், ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க அதுக்கப்புறம் இந்த 1 மந்த் விட்டீங்க அப்படின்னா திருப்பி அது வந்து ஒரு 1 மந்த் கழிச்சும் வரலாம், 2 மந்த் கழிச்சும் வரலாம். ஸோ அவர் பேசும்பொழுதே நீங்க ஃபீட்பேக் கேட்கும்பொழுதே உங்களுக்கும் கண்டிப்பா ஆர்வம் வந்திருக்கும். அவர் அந்த வயசுலயும் வந்து இவ்வளவு ரிஸ்கான வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல கிளாஸ் எடுத்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்ட்ரெஸ்டா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் ஓஎஃப்எல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் தான் பண்ற அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து வருது, அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் கிளாஸ் பத்தி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் டிவிடிஸ் ஆல்சோ கிடைச்சிட்டு இருக்கு, நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா 20% ஆஃபர்ல சார் கொடுக்குறாங்க. நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் மார்க்கெட் அப்டேட் கொடுத்ததுக்கு. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். உங்களோட டிரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா பிளாட் ட்ரேட்ல 0 ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 times மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், IPO, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ API, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க ஓபன் பண்ணி பிளாட் ட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.